हेलो स्टूडेंट्स आई एम रमणन इंदा वीडियो ले क्लास 10 एक्सरसाइज 7.2 लर्न्दे सम नंबर 7 पाक पोरो इप्पो वॉल्यूम ऑफ देयर रेशियो ऑफ देयर वॉल्यूम्स नु केटिरुकांगा इदु वंदु स्पीयर 1 नु எடுத்துக்கலாம் இத ஸ்பியர் 2 னு எடுத்துக்கலாம் போன சம் போட்ட மாதிரியே தான் 6th சம் போட்ட மாதிரியே தான் இப்போ இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க The ratio of radii, radii ना एक ने सुनी रखा plural form of radius of two spheres R1 is to R2 is equal to 4 by 4 is to 7 अपो R1 by R2 is equal to 4 by 7 नमक इप्पो R1 मट्टू यावलोन तेरंजिकला 4R2 cross multiplication ला by 7 so R1 नोडे value नमक के कड़चिरची इप्पा वॉल्यूम वन इज ईक्वल टू 4/3 पाई आर वन क्यूब इधु वॉल्यूम वन लिया इधु करेक्ट आये दिलना आर वन के दां वैल्यू कंडुपुड़िच्चिता में 4/3 पाई आर फोर आर लिया फोर R2 by 7 whole cube. R1 ओड़े value नम इंगे कंडुपुड़ चोच्चिरको. Okay. इप्पो, volume 2. Volume 2 ले एंद चेंजेस में एल्ल. 4/3 by R2 cube. Question एन्न? Find the ratio of their volumes. इल्या? अप्प, V1 by V2. V1 ओड़े value इन्न 4/3 pi into 4 R2 by 7 whole cube. Okay. Divided by 4/3 pi R2 cube. இப்ப இந்த 4/3, இந்த 4/3, இந்த pi, cancel பண்ணிலாம். Okay. அடுத்ததா, reciprocate பண்ணி எழுதும் போது 4 cube R2 cube divided by 7 cube இது denominator கொந்தும் reciprocate பண்ணும் போது R2 cube அவ்வின் திரும்போம் reciprocationல ஒரு என கீழ 1 இருக்கிறமார் எடுத்துக்கிட்டம்னா reciprocate ஆகும் போது திரும்போம் அதை எடுத்துக்குதான் ஒரு denominator இப்ப இது ரண்டியும் cancel பண்ணிட்டம்னா we get the value of 4 cube divided by 7 cube okay பாருங்க இப்ப நமக்கு easy வேலை முடிஞ்சிருச்சு v1 divided by v2 அதாவது ratio form நம்ம இப்ப fraction formல எழுதி வச்சிருக்கோம் answer கண்டுபிடிச்ச பிறகு போட்டுக்கலாம் 4 cube அப்படிங்கிறது 64 7 cube அப்படிங்கிறது 343 therefore volume 1 is to volume 2 which is equal to 64 is to 343 இதுதான் நமக்கு தேவையான answer volume of two spheres அது ratio of the volumes of given sphere கரெக்டா எழுதி முடிக்கணும் இந்த எரர்ல இந்த சின்ன சின்ன எரர்ல நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகவே தேவையில்லை இந்த இடம் உங்களுக்கு புரியலனா நான் இங்க ரைட் சைடுல இப்ப போட்டு காமிக்கிறேன் லாஸ்டா இருக்குற இந்த பார்ட் மட்டும் இதுல என்ன கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படினு இப்ப 4 கியூப் R2 கியூப் டிவைடட் பை 7 இருக்கும் இங்க கீழ 7 சாரி R2 கியூப் மட்டும் இருக்கும் இங்க கீழ 1 இருக்குறத அர்த்தம் ரெசிப்ரோகேட் ஆகும்போது 4 கியூப் into R2 கியூப் டிவைடட் பை 7 இது 1 பை R2 கியூப் னு பாவும் அப்ப இதையும் இதையும் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டு மீதி வந்து இந்த இடத்துல 7 கியூபும் 4 கியூபும் இருக்கிற மாதிரி நாம இங்க எடுத்து வந்திருக்கோம் ஓகே கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை நிதானமாக செஞ்சாலே போதும் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ